ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஃப்ரெண்ட் கவி பேசுகிறேன். இது நம்ம சேனல் குயிக் லேர்னிங் ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம சப்ஸ்கிரைபர் முன்னாடியே கேட்டிருந்தாங்க. ஸோ டூ டேஸ்க்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஸோ சாரி ஃப்ரெண்ட், நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரவும் நான் அதை பார்த்துட்டு இது வந்து வீடியோவை மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி திரும்பி அந்த கமெண்ட்ஸை படித்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, ஓ ஓகே, நம்ம வந்து மறந்துட்டுக்கோம் ஒரு விஷயத்துன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ போடலான்ருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 hours 5 hours பிரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரிப்ளை பண்ணின வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ மற்றவங்களுக்காகவும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக. ஸோ 4 hours 5 hours போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒர்க் ஆகுது, எதோட பேசிஸில் ஒர்க் ஆகுது? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்டு வாங்க முடியுமா, 5 hours வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக கேட்டு வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். ஸோ வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காகவும் அப்புறம் பார்த்திங்க எல்லாத்துக்குமே தான். ஸோ வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு நம்பிக்கையாக சொல்லுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் குயிக் லேர்னிங் ஹோம். நம்ம சேனலை நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் உங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் தரேன். ஸோ நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதில் எந்த அமௌண்ட்டும் போகாது உங்களுக்கு. நீங்கள் பண்ணுற ஒரு உதவி எனக்கு ஒரு உதவியே நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மட்டும்தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டால் இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாதுங்கிறது தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் தானே ஒர்க் ஆகுதுன்னு அப்ளிகேஷனில் போட்டிருக்காங்க. நீ என்ன புதுசாக சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தாத்தா வந்திருந்தாங்கன்னு சொன்னதில்ல, அப்போ வந்து அவங்க சொன்னாங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக ஒன்று. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 hours கூட ஒர்க் பண்ணுற போஸ்ட் ஆஃபீஸ் தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 3 hours ஒர்க் பண்ணுற போஸ்ட் ஆஃபீஸ் தான் இருக்குது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்ட பேசிஸ் எதோட பேசிக்கில் பார்த்தீங்க வந்துட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் 4 hours 5 hours ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய போஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட்டு, அப்புறம் எல்லாமே ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு வர அந்த மக்களோட எண்ணிக்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஸோ எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு ஒர்க்கு மொத்தத்தில் சொல்லணுமோ அவங்களோட ஒர்க்கு உங்களோட ஒர்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறைவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து 4 hours சொல்கிறோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்க உங்களுக்கு ஒரு ஒர்க் லோட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா 5 hours ஒர்க் பண்ணுற போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்க கிராமங்கள் பார்த்தீங்க வந்துட்டு 5 hours மேக்ஸிமம் ஒர்க் ஆக இருக்க அந்த சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா 4 hours ஒர்க் பண்ணலாம்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3 hours வந்து 3 hours ஒர்க் பண்ணுற போஸ்ட் ஆஃபீஸ்லாம் அங்கே ரொம்ப போஸ்ட்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேசிஸ்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகுது போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியாக இருந்திருக்கும். ஸோ 4 hours 5 hours என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அடுத்த க்வெஸ்சன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்டு வாங்க முடியுமா அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து கேட்டு வாங்க முடியாது. ஸோ ஏன்னா இது மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மக்கள் நாடி வரணும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸை. நிறைய பேர் வந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு நிறைய 5 hours ஒர்க் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் போனிங்கனாவே தெரியும் நீங்கள் எந்த ஆஃபீஸ்க்கு செலக்ட் ஆகுறீங்களோ அந்த ஆஃபீஸ்லேயே சொல்லுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா 5 hours இருந்துச்சு அப்படின்னா 5 hours ஏன் இதை வந்து கேட்டிருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ நானாகட்டும் எல்லோரும் நினைப்போம் எல்லாருமே. ஸோ நம்மளுக்கு ஒர்க் ஹவர்ஸே கம்மி தான். அப்போ வந்துட்டு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணேன்னா 5 மணி நேரம் ஒர்க் பண்ணா என்ன, ஏன்னா 5 மணி நேரம் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு 2500 பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சேலரி கிடைக்குது. ஸோ அந்த நீங்கள் ஏபிபிஎம்மாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னா 10,000-12,000 ஸோ 2,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு நினைக்கும் போது ஸோ 5 மணி நேரம் வேலையோட வேலையாக ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டோமா அந்த கேள்விக்காக தான் எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதனால காரணம். ஸோ வந்துட்டு இந்த போஸ்ட்டோட உங்களோட ஒர்க்கோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 5 மணி நேரமாக மாறும். ஸோ வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 hours தான் ஒர்க் ஹவர்ஸ் இருக்கும். ஸோ டோன்ட் டென்ஷன் ஓகேங்களா, எல்லோரும் வந்து ஃப்ரீயாக விடுங்க. ஸோ இதான் இதோட பேசிக்ஸ் தான் பார்த்திங்க வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இயங்குது. ஸோ நம்ம கேட்டு வாங்க முடியுமானா, அப்படிலாம் கேட்டு வாங்க முடியாது. ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு இப்போ சொல்லிடுறேன், அப்போ தான் பார்ப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் சேலரி போடுவாங்களா, அப்படி சேலரி போடும்போது நீங்கள் இங்கேயே அக்கௌண்ட் பேங்க் வந்து முன்னாடியே திறந்து வச்சுருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேள்வி எனக்கு தானே கேட்டுக்கிட்டேன். ஸோ வந்து நான் வந்து அந்த அக்காட்டையும் கேட்டேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் முன்னாடியே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமா இல்லை நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமா, ஸோ வந்துட்டு இதுக்கான பதிலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவி.